எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜிகே மீடியாஸ் வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மியூசிக் அப்படின்னா, கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே மயிலாப்பூர், மந்தவெளி, டி நகர் இதை சுற்றி தான் நடக்கிறது எல்லா கச்சேரியுமே. அதுவும் இசை விழா அப்படிங்கும் போது எல்லா கச்சேரிகளும் பல சபாக்களும் இந்த ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. பட் ஈசிஆர் சென்னையே வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ ஈசிஆர் திருவான்மியூர் அந்த சைடில் இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈசிஆர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. யூஸ்வலாக கர்நாடிக் மியூசிக்கு வந்து பப்ளிசிட்டி அண்ட் மீடியா பப்ளிசிட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மோட்லேயே தான் இருப்பாங்க. பட் திஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் திங் டு டூ. அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்கள் மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த சைட் ஆஃப் தி சிட்டியில் நடக்கிறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் மேக்கிங் யூ ஆல் வெயிட். அப்பாலஜிஸ். எல்லாருக்குமே கச்சேரி இருக்கிற நாள், அதனால் கொஞ்சம் தாமதமாக இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சது. அப்பாலஜைஸ் ஃபார் தேட். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. 7 நாட்களும் வந்து வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் 31st அன்னைக்கு என்னோட கச்சேரி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டிலே ஆனதுக்கு, ரொம்ப மன்னிச்சிருங்க. அவங்க மகத்தி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷோ, மார்னிங் ஒரு ஷோ இருந்தது. அண்ட் அந்த டைம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மூணு வரை இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேறு, டிராஃபிக். ஸோ அதனால் ஓகே. ஜிகே மீடியா வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவ் சீசன் 2. அந்த சீசன் 2ல அகெயின் நானும் என்னுடைய பிரதர் மாதிரி திரு மேன்லின் ராஜேஷ் அவர்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அண்ட் நிறையா மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, இதில் நிறைய அமேசிங் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. சி, ஒரு மியூசிக் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஹால் இருக்கும், ஒரு வென்யூ இருக்கும். பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் எடுத்து, ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் ஈசிஆரில் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு மாபெரும் ப்ரெஸ் மீட்டை கூட்டி இப்படி மீடியாலாம் வரவழைச்சு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபர்ஸ்ட் சீசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ இந்த செகண்ட் சீசன் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா கச்சேரிக்கும் வாங்க. இது வந்து ஈசிஆர் மக்களுக்கு, அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால மயிலாப்பூர் மந்தவெளியில் இருக்கிறவங்க வராமல் விட்டுறாதீங்க, நீங்களும் வரலாம் இந்த ஷோ. இல்லை, யார் வேணால் வாங்க இந்த ஷோ, கண்டிப்பாக வாங்க. நானும் ராஜேஷ் அவர்களும் சேர்ந்து 29ஆம் தேதி மாலை 6-7 மணிக்கு வாசிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து திரு ஒன் ஆஃப் த தமிழ் லெஜெண்டுன்னு சொல்லலாம், திரு மன்னார்குடி வாசுதேவன் அவர்கள் வாசிக்கிறாங்க. அப்புறம் பாம்பேலேருந்து ஓஜஸ் ஆதியா அப்படிங்கிற ஒரு தபலா மாஸ்டரோ, அவரும் வராரு. கண்டிப்பாக வாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ஷோவுக்காக. ஸோ எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேருங்க, அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய சப்போர்ட்டில் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஓஹோ நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே ஜிகே மீடியாவுக்கு இருக்கும். இந்த சீசன் 2ஓடு இல்லாமல் சீசன் 10, 20, 30 போயிட்டே இருக்கட்டும். காட் பிளஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது பெரிய இன்டோர் ஆடிட்டோரியம், பெரிய கல்யாண மண்டபம். 2000-2500 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது, 90 கார் பார்க் உள்ளது. அதில் வந்துட்டு போகிறதுலாம் எந்த பெரிய சிரமமும் இருக்காது. போலீஸ்க்கெல்லாம் எல்லாம் ஆல்ரெடி சொல்லி பர்மிஷன்லாம் வாங்கிடுவோம். ஸோ எல்லாமே சேஃபாக வந்துட்டு சேஃபாக போகும். அண்ட் 2500 சீட்டுங்க, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே யாரும் உட்கார முடியாது. ஸோ அவ்வளோ பேர் தான் வரேன். உங்களுக்கு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு லெஜெண்ட்லாம் வரும்போது கண்டிப்பாக மக்கள் கூட்டம் சேரும். இல்லை 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 இல்லை, நான் மக்கள் கூட்டம் சேரும். ஏன்னா உங்களெல்லாம் பார்க்கணும்னா நிறைய பேர் வந்தே தீர்வாங்க. கண்டிப்பாக உங்க வீட்டுலாம் கேட்கணும். கண்டிப்பாக. ஸோ வந்து கட்டு கடக்காத கூட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை, அங்கே எவ்வளோ சீட் இருக்கோ அவ்வளோதான் உட்கார முடியும். அதான் சொல்கிறேன், இது நின்றுக்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஷோ கிடையாது. இது இது வந்து கிளாசிக்கல் ஷோ, உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால சொல்லுங்க. மோர் ஓவர் வந்து இது வந்து டிக்கெட்டட் ஷோ. ஸோ எத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கோ அத்தனை டிக்கெட்ஸ் தான் நாங்கள் செல் பண்ண போகிறோம். வேற போன செல் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ செல் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இது வந்து அவுட்டோர் ஆடிட்டோரியம் இல்லை, இது வந்து இன்டோர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்டிங் வந்து நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் கண்டிப்பா கூட்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ட் எவ்வளவு சீட்டிங் அலோகேட் பண்றதுமோ அவ்வளவுதான் அலோவ் பண்ண முடியும் நம்மளால, அவ்வளவுதான் சேலும் பண்ண போறோம் நாங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து மக்கள் எப்படி இந்த டிக்கெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, வி ஹாவ் ஆன்லைன் டிக்கெட்டிங் பார்ட்னரா வந்து பேடிஎம் அண்ட் புக் மை ஷோ இருக்காங்க, அண்ட் ஸ்பாஃபி மூணு இருக்கு. ஸோ அங்க சீட் வாங்கினா மட்டும்தான் அப்படின்னு டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் அவங்களை மட்டும் தான் அலோவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆன்லைன்ல போயிட்டு டிக்கெட் வாங்கினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. சார் மேக்ஸிமம் வந்து எங்களோட டிக்கெட்டிங் ப்ரைஸ்லயே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குறோம் சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் சார். நாங்கள் இது மோரோவர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் நான் ரொம்ப ஹையாகவே வைக்கிறது. ஸோ விஐபி டிக்கெட்ஸே பார்த்தீங்கன்னா 499 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் வியா ஒன்லி 3 கேட்டகரிஸ், விஐபி டிக்கெட் இட்ஸ் 499, கோல்ட் பாஸ் இஸ் 199, அண்ட் சில்வர் பாஸ் இஸ் 100. மூணு கேட்டகரி தான் வச்சுருப்போம். பெரிய வேலைலாம் இல்லை, அந்த இன்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸாக நாங்கள் வந்து அவங்க கிட்ட வாங்குவோம். சென்னையில் சங்கீத் உற்சவம் போட்டிருக்கீங்க, தமிழ் கல்ச்சர் இது பண்றீங்க, இல்ல சாஸ்திரி சமஸ்கிருதம் வருது, இங்க எங்க ஆட்கள்லாம் உள்ள வருவாங்க தமிழ்ல, இங்க இருக்க முடியும் சென்னையில இருக்க முடியும், ஏன்னா சில்வர்ன்றீங்க பிளாட்டினம்ன்றீங்க, எல்லாரும் மியூசிக் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களா வரதுக்கான வாய்ப்புகள் மார்கழி இசை விழால பேர் வச்சிருக்கோம். நீ சொல்றது கரெக்ட் தான், பேர் வச்சு சென்னையில் சங்கீத் உற்சவம்னாலே மார்கழி இசை விழாதான். அதுவே தமிழ் சமஸ்கிருதம் வருது, அது எப்படி தமிழ் மக்களை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அங்கேயே உங்களுடைய இது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. வாங்க கொஞ்சம் அவங்களே அந்த ஷோ பிடிச்சிருந்தா அவங்களே வருவாங்க, அவ்வளவுதான். சார் அவர் இப்ப ஷூட்டிங்ல இருப்பார் சார், அவர் இன்வைட் பண்ணணும் தான் ஆசை, அவர் டைம் கொடுத்தா போய் இன்வைட் பண்ணுவோம். சார் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கு சார் இன்வைட் பண்றதுக்கு, ஐ நாட் ரஜினி சார் நீங்க கேக்குற மாதிரி தான் இல்ல, பட் வி ஹேவ் ஃபியூ பிளான்ஸ், அது இப்பதைக்கு நமக்கு தெரியல. யார் யார் அவைலபிளா இருக்காங்க நம்ம வரக்கூடிய நம்ம ரிலீஸ் பண்ணுவோம்ல இன்ஸ்டாகிராம்ல, நம்ம பேஜ் இருக்கு 27 டிசம்பர் 27 இருந்து 1 தேதி வரைக்கும். சார் 27 தேதி கேரளா சரத் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க சார், 28 தேதி பாத்தீங்கன்னா வந்து திருச்சூர் பிரதர்ஷன் ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க சார், 29 தேதி ராஜேஷ் வைத்தியா சார், மேன்லி ராஜேஷ் சார், மன்னார்குடி வாசுதேவன் அண்ட் ஓஜா சாதித்யா பெர்ஃபார்ம் பண்றாங்க சார், 30 தேதி வந்து விக்னேஷ் ஈஸ்வரன் திருவாரூர் பக்தவச்சலம் சார் அவர் பெர்ஃபார்ம் பண்றாங்க, 31 தேதி மகத்தி மேம் இங்க இருக்காங்க அவங்களும் அவங்க டீமும் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அண்ட் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்த்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆன ராகுல் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் நாராயணன் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. சென்னையில உற்சவம், சென்னையில வந்து சங்கீத் சொல்லிட்டு இயர்ல நிறைய வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இசை விழால வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேயே வந்து இப்போ
டி நகர் அப்படின்னு பார்த்தா வாணி மஹால், இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சபா, கிருஷ்ணகான சபா, இந்த மாதிரி எல்லாம் டி நகர்ல இருக்கு. மயிலாப்பூர்னு பாத்தச்சே ஒரு 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 ஸ்ட்ரீட்டுக்கும் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு மூணு நாலு சபாக்கள் இருக்கு. இப்போ 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 நான் 5:30 வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கச்சேரி நம்ம சிட்டியில நடந்துட்டு இருக்கு. பட் அது எல்லாமே மயிலாப்பூர் டி நகர் இந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு. ஸோ அசோக் நகர் நம்ம சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து நிறைய சபாக்கள் கிடையாது. பட் ஈசிஆர் ஓஎம்ஆர் அப்புறம் திருவான்மியூர் சைட்ல வந்து இந்த இசை விழாங்கும் போது இது எல்லாமே மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்கிறது. ஸோ அந்த ஏரியாவில் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிறுவனத்தின் சார்பாக சென்னையில் சங்கீத் உற்சவ் சீசன் 2 இந்த முறை சென்னை நீலாங்கரையில் உள்ள ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் December 27 முதல் January 1 தினசரி மாலை 6:30 முதல் மிகவும் இந்தியாவில் பிரசித்தி பெற்ற இசை கலைஞர்கள் இங்கே வந்து இருக்கிற இசை கலைஞர்கள் அனைவரும் இசைக்க உள்ளார்கள். ஸோ எல்லோரும் வந்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீலாங்கரையில் எப்பொழுதும் சென்னையில் மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டை டி நகரில் தான் கர்நாடக சங்கீதம் அதிகப்படியாக நடக்கும். இந்த முறை ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் நீலாங்கரி நடத்துவதற்கு காரணம் ஓஎம்ஆர் ஈசிஆரில் உள்ள மக்களும் கர்நாடக சங்கீதத்தை ரசிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் உரிமையாளர்களை அணுகிய போது தமிழ் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வதாக கூறினார்கள். அதற்கு எங்களுடைய அவர்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இசை கலைஞர்கள் அனைவரும் பெரிய ஜாம்பவான்கள் அனைவரும் பங்கு பெறுகிறார்கள். அனைவரும் வந்து இசை ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக மெயின் ஸ்பான்சர் விநாயகா கேட்டிங் ஆல்சோ அவங்களும் கலந்து கொண்டு உணவு அளிக்க இருக்கிறார்கள். ஸோ உணவு சாப்பிட்டுட்டு கச்சேரியும் கேட்டுட்டு எல்லாம் நல்லபடியாக சாப்பிடலாம். கச்சேரியை கேட்டுட்டு சாப்பிடலாம். ஸோ அப்புறம் பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு என்னுடைய விண்ணப்பம், தங்களுடைய குழந்தைகளை அனைவரும் இசை கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்து வளர்க்குமாறு கேட்டுக்கொள்ள. ஏனென்றால் கர்நாடக இசை கலக கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல்ல கேரக்டர் நல்ல பாமாவும் கர்நாடக இசையை வளர்ப்பதற்கு எல்லோ பெற்றோர்களும் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலாச்சாரம் இயல் இசை நாடகம் இது மூன்றிலும் தான் கலாச்சாரம் மிகவும் பிரபலமானது. இன்னைக்கு உலக அளவில் தமிழர்கள் அனைவரும் மிகப்பெரிய போஸ்டில் இருப்பதற்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் தான். ஆகவே கர்நாடக இசையை எல்லோரும் சேர்ந்து வளர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிகே மல்டிமீடியா என்ன சத்தமா பாடுறவங்கள நல்லா சத்தமா பாடு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றாங்க. கர்நாடக கச்சேரி இருந்தாலும் நல்லா பப்ளிசைஸ் பண்ணி சோசியல் மீடியாலெல்லாம் நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மியூசிக்னா மயிலாப்பூரில் மட்டும்தான் நடக்கும் இல்லாமல் அந்த சிட்டி லிமிட்ஸ் தாண்டி நம்ம ஈசிஆரில் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த ஏரியா இருக்கிற மக்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது மாபெரும் ஒரு முயற்சி. அமேசிங். வி விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். நமஸ்காரம். இந்த கர்நாடக இசை வந்து திருவண்ணூர் கன்வென்ஷன் சென்டர்ல நடக்கிறது. இந்த இசை கச்சேரியை தகர்த்து எல்லாரும் வாங்குவோம். ஜாம்பவன் வந்து பாடுறாங்க. ஓகே, வந்திருக்க பிரசன்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜு, ஜிகே மீடியாவோட பார்ட்னர். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா சரோட இணைந்து இந்த கர்நாடிகல் ஃபெஸ்டிவல் வந்து நான் பண்றேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நான் சின்ன வயசில் பார்த்து ரசித்த பெரிய பெரிய ஜாம்பவன் கூட பக்கத்தில் உட்காரது பெரிய விஷயம் எனக்கு.
அண்ட் இந்த சென்னை சங்கீத உற்சவ் சீசன் டூ ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணோம், பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறோம். அண்ட் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வழக்கமாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் கர்நாடிக் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் மந்தவெளி டிநகர் சந்தைகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வி ஆர் ஷிஃப்டட் டு ஈசி அண்ட் இளைஞர், ஏன்னா அங்கே இருக்க மக்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ண ரசிக்கணும்னா நிறைய பேரால் அங்கே ட்ராவல் பண்ணி வர முடியல. ஸோ அந்த ஒரு ரீசன்காக நாங்கள் இப்போ வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து வருஷம் வருஷம் கண்டிப்பாக தொடரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் 27th ஸ்டார்ட் ஆகிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து 1st of January, அதாவது நியூ இயர் வரைக்குமே வந்து கண்டினியூஸாக 6 கன்செக்யூட்டிவ் டேஸ் 6 டிஃப்ரெண்ட் பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் இந்தியா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட கொலாப் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சார் தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது மூலமாக நம்ம மூணு பேரை செலக்ட் பண்ணிட்டு எவ்ரிடே வந்து நலிந்த இசைக்கர்களுக்கு பொற்கிளி வழங்க ஆசைப்படுறோம். அதை வந்து ஜிகே மீடியா மூலமாகவும் விரும்புறதாரர்கள் மூலமாகவும் இசைக்கலைஞர் மூலமாகவும் நலிந்த இசைக்கலைஞர்களுக்கு பொற்கிளி வழங்குறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக்கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் டைமா இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இதை சொல்லுங்கண்ணா வெயிட் பண்ணி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுத்திருக்கோம், கண்டிப்பாக இதுக்கு எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஆஸ் பிரசன்ட் மீடியா பீப்புள் எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் ஆகியோம் உங்கள் மூலியமாக தான் மக்கள் இதுக்கு வர முடியும். ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நன்றி சார். ஓகே சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஜிகே மீடியாஸ் வழங்கும் சென்னை சங்கீத உற்சவ் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி மியூசிக் அப்படின்னா, கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே மயிலாப்பூர் மந்தவெளி டிநகர் இதை சுற்றி தான் நடக்கிறது எல்லா கச்சேரியுமே. அதுவும் இசை விழா அப்படிங்கும் போது எல்லா கச்சேரிகளும் பல சபாக்களும் இந்த ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. பட் ஈசிஆர் சென்னையே வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ ஈசிஆர் திருவான்மியூர் அந்த சைடில் இருக்கிற எல்லா ரசிகர்களுக்கும் வந்து ஒரு ஈஸி ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈசிஆர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்கிறது. இங்கே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. யூஸ்வலாக கர்நாடிக் மியூசிக்கு வந்து பப்ளிசிட்டி அண்ட் மீடியா பப்ளிசிட்டி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் மோட்லேயே தான் இருப்பாங்க. பட் திஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் திங் டு டூ. அதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்கள் மூலியமாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த சைட் ஆஃப் தி சிட்டியில் நடக்கிறது அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் மேக்கிங் யூ ஆல் வெயிட், அப்பாலஜிஸ். எல்லாருக்குமே கச்சேரி இருக்கிற நாள், அதனால கொஞ்சம் தாமதமாக இந்த ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சது, அப்பாலஜைஸ் ஃபார் தேட். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. 7 நாட்களும் வந்து வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் 31st அன்னைக்கு என்னோட கச்சேரி இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி டிலே ஆனதுக்கு, ரொம்ப மன்னிச்சிருங்க. அவங்க மகத்தி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஷோ மார்னிங் ஒரு ஷோ இருந்தது. அண்ட் அந்த டைம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. என் 3 வரை இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேறு டிராஃபிக். ஸோ அதனால் ஓகே. ஜிகே மீடியா வழங்கும் சென்னையில் சங்கீத உற்சவ் சீசன் 2. அந்த சீசன் 2ல அகெயின் நானும் என்னுடைய பிரதர் மாதிரி திரு மேன்லின் ராஜேஷ் அவர்கள் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அண்ட் நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, இதில் நிறைய அமேசிங் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. சி, ஒரு மியூசிக் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு ஹால் இருக்கும், ஒரு வென்யூ இருக்கும். பட் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம் எடுத்து ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் ஈசிஆரில் இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு மாபெரும் ப்ரெஸ் மீட்டை கூட்டி இப்படி மீடியாலாம் வரவழைச்சு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபஸ்ட்டு சீசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஸோ இந்த செகண்ட் சீசன் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா கச்சேரிக்கும் வாங்க. இது வந்து ஈசிஆர் மக்களுக்கு, அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மயிலாப்பூர் மந்தவெளியில் இருக்கிறவங்க வராமல் விட்டுறாதீங்க, நீங்களும் வரலாம் இந்த ஷோ. இல்லை, யார் வேணால் வாங்க இந்த ஷோக்கு, கண்டிப்பாக வாங்க. நானும் ராஜேஷ் அவர்களும் சேர்ந்து 29ஆம் தேதி மாலை 6-7 மணிக்கு வாசிக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து திரு ஒன் ஆஃப் த தமிழ் லெஜெண்ட்னு சொல்லலாம், திரு மன்னார்குடி வாசுதேவன் அவர்கள் வாசிக்கிறாங்க. அப்புறம் பாம்பேலேருந்து ஓஜஸ் ஆதியா அப்படிங்கிற ஒரு தபலா மாஸ்டரோ அவரும் வராரு. கண்டிப்பாக வாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த ஷோக்காக. ஸோ
எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேருங்க, அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய சப்போர்ட்ல இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஓஹோன் நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே ஜிகே மீடியாவுக்கு இருக்கும். இந்த சீசன் டூவோட இல்லாமல் சீசன் 10, 20, 30 போயிட்டே இருக்கட்டும். காட் பிளஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது பெரிய இன்டோர் ஆடிட்டோரியம், பெரிய கல்யாண மண்டபம், 2000-2500 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது, 800 கார் பார்க் உள்ளது. அதில் வந்துட்டு போகிறதுக்குலாம் எந்த பெரிய சிரமமும் இருக்காது. போலீஸ்க்கெல்லாம் எல்லாம் ஆல்ரெடி சொல்லி பர்மிஷன்லாம் வாங்கிடுவோம். ஸோ எல்லாமே சேஃபாக வந்துட்டு சேஃபாக போகும். அண்ட் 2500 சீட்டுனா அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே யாரும் உட்கார முடியாது. ஸோ அவ்வளோ பேர் தான் வரேன். இவங்களுக்கு ஆஃபீஸ் லெஜெண்ட்லாம் வரும்போது கண்டிப்பாக மக்கள் கூட்டம் சேரும். மக்கள் கூட்டம் சேர்ந்து உங்களெல்லாம் பார்க்கணும்னா நிறைய பேர் வந்தே தீர்வாங்க. கண்டிப்பாக கேட்கணும். ஸோ வந்து கட்டு கடக்காத கூட்டம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை, அங்கே எவ்வளோ சீட் இருக்கோ அவ்வளோதான் உட்கார முடியும். அதான் சொல்கிறேன், இது நின்றுக்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஷோ கிடையாது. இது இது வந்து கிளாசிக்கல் ஷோ, உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால சொல்லுங்கள். மோரோவர் வந்து இது வந்து டிக்கெட்டட் ஷோ. ஸோ எத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கோ அத்தனை டிக்கெட்ஸாக நாங்கள் செல் பண்ண போகிறோம். வியர் நாட் கோன் செல் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ செல் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி இது வந்து அவுட்டோர் ஆடிட்டோரியம் இல்லை, இது வந்து இன்டோர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்டிங் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் இல்லை சொல்ல முடியாது. அண்ட் எவ்வளோ சீட்டிங் அலோகேட் பண்ணுறதுமோ அவ்வளோதான் அலோவ் பண்ண முடியும் நம்மளால். அவ்வளோதான் சேலும் பண்ண போகிறோம் நாங்கள். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து மக்கள் எப்படி இந்த டிக்கெட்ஸ் வாங்கலாம் அப்படின்னா, வி ஹாவ் ஆன்லைன் டிக்கெட்டிங் பார்ட்னராக வந்து பேடிஎம் அண்ட் புக் மை ஷோ இருக்காங்க. அண்ட் ஸ்பாஃபி மூணு இருக்குது. ஸோ அங்கே சீட் வாங்கினா மட்டும்தான் அப்படின் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் அவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆன்லைனில் போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கினா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க சார்? மேக்ஸிமம் வந்து எங்களோட டிக்கெட்டிங் ப்ரைஸ்லேயே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம் சார். நாங்கள் இது மோரோவர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் நான் ரொம்ப ஹையாகவே வைக்கிறது. ஸோ விஐபி டிக்கெட்ஸே பார்த்தீங்கன்னா 499 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் வி ஹவ் ஒன்லி 3 கேட்டகரிஸ். விஐபி டிக்கெட் இட்ஸ் 499, கோல்டு பாஸ் இஸ் 199, அண்ட் சில்வர் பாஸ் இஸ் 100. மூணு கேட்டகரி தான் வச்சுருப்போம். அண்ட் பெரிய வேலைலாம் இல்லை. அந்த இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸாக நாங்கள் வந்து அவங்ககிட்ட வாங்குவோம் சார். நினைக்கிறீங்க அங்கேயே உங்களுடைய இது வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க உற்சவம் ஆச்சாரங்கள்லாம் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆஸ் அ கர்நாடிக் எல்லாம் கொஞ்சம் குறிப்பிட்ட ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப சீப்பான பிரைஸ் தான் நாங்க அலோகேட் பண்ணுவோம். VIP டிக்கெட்டே 500 தான். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 99. VIP 500, அது கொஞ்சம் பின்னாடி 200, அது கொஞ்சம் பின்னாடி 300. அவ்வளவுதான். அவ்வளவு ஜாஸ்தி. பட் இதுதான் நான் ரொம்ப இத நல்லா பண்ணனும்ங்கிறது இல்ல தான் பண்ணுவோம். வேற யார் ஆக்டர்ஸ்லாம் கலந்துக்கறாங்க? நடிகர்கள் தான். இது கர்நாடிக், இது கர்நாடிக் மியூசிக் இசை. சங்கீத கலைஞர்கள். சங்கீத கலைஞர்கள் மட்டும். ஜிம் கேஸ் யாருமே கூப்பிட மாட்டீங்க. அவங்களே அந்த ஷோ பிடிச்சிருந்தனா அவங்களே வருவாங்க அவ்வளவுதான். அவரே ரொம்ப பிடிக்கும்.
சார் அவர் இப்ப ஷூட்டிங்ல இருப்பார் சார், அவரே இன்வைட் பண்ணணும் தான் ஆசை, அவர் டைம் கொடுத்தா போய் இன்வைட் பண்ணுவோம். சார் கொஞ்சம் பிளான்ஸ் இருக்கு சார் இன்வைட் பண்றதுக்கு, ஐ மீன் நாட் ரஜினி சார் நீங்க கேக்குற மாதிரிலாம் இல்ல, பட் வி ஹேவ் ஃபியூ பிளான்ஸ். அது இப்பதைக்கு நமக்கு தெரியல யார் யார் அவைலபிளா இருக்காங்க, நம்ம வரக்கூடிய நம்ம ரிலீஸ் பண்ணுவோம்ல இன்ஸ்டாகிராம்ல, நம்ம ஆல்ரெடி பேஜ் இருக்கு. 27 ஆம் தேதி டிசம்பர் 27 ஒன்னாம் தேதி வரைக்கும் சார். 27 ஆம் தேதி கேரளா சரத் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க சார். 28 ஆம் தேதி பாத்தீங்கன்னா வந்து திருச்சூர் பிரதர்ஷன் ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க சார். 29 ஆம் தேதி ராஜேஷ் வைத்தியா சார், மேன்லி ராஜேஷ் சார், மன்னார்குடி வாசுதேவன் அண்ட் ஓஜா ஆதித்யா பர்ஃபார்ம் பண்றாங்க சார். 30 ஆம் தேதி வந்து விக்னேஷ் ஈஸ்வரன் திருவாரூர் பக்தவச்சலம் சார் அவர் பர்ஃபார்ம் பண்றாங்க. 31 ஆம் தேதி மகத்தி மேம் இங்க இருக்காங்க, அவங்களும் அவங்க டீமும் பர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் 1 ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்த்ல ரொம்பவே ஃபேமஸான ராகுல் தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் நாராயணன் அவங்க பர்ஃபார்ம் பண்றாங்க சார். இன்னைக்கு வந்து ட்ரிபிள் கேன்ல வாசிக்க போறேன் மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. இசை விழா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீடியாக்கு, இசை விழால வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேயே வந்து இப்போ டி நகர் அப்படின்னு பார்த்தா வாணி மஹால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சபா, கிருஷ்ணகான சபா இந்த மாதிரி எல்லாம் டி நகர்ல இருக்கு. மயிலாப்பூர்னு பார்த்தச்சே ஒரு 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 ஸ்ட்ரீட்டுக்கும் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்குமே ஒரு 3-4 சபாக்கள் இருக்கு. இப்போ நான் 5:30 வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கச்சேரி நம்ம சிட்டியில நடந்துட்டு இருக்கு, பட் அது எல்லாமே மயிலாப்பூர் டி நகர் இந்த ஏரியால மட்டும்தான் இருக்கு. ஸோ அசோக் நகர் இந்த நம்ம சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து நிறைய சபாக்கள் கிடையாது, பட் ஈசிஆர் ஓஎம்ஆர் அப்புறம் திருவான்மியூர் சைட்ல வந்து இந்த இசை விழாங்கும் போது இது எல்லாமே மயிலாப்பூர்ல மட்டும்தான் நடக்குது. ஸோ அந்த ஏரியால நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த Thank you all. Thank you so much for coming. Happy Christmas to everyone. Happy Christmas.